Hi, hello and welcome to my channel. In this video, we will talk about OnePlus 6T. In the mobile order, specific cases, we will talk about this video. That's why we will talk about OnePlus 6 and the mobile order, specific cases. Video will make a video. Upload the video. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்குறோம் அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹாய் கைஸ், இனி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனோம். OnePlus 6T இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி இனி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதையும் கீழே ரெட் கலர் பட்டனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்திங்க. அப்போ தான் நாங்கள் போய் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம். இப்போ ரீசெண்டாக OnePlus 6 அந்த மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்த OnePlus 6T இந்த மொபைல் லான்ச் பண்ண போகிறது தான் ஒரு மெசேஜ், ஒரு நோட்டிஃபிகேஷன். எது எப்படி வந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அது அன்னைக்கு கிடச்சிச்சு. அதை வச்சு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணி வருகிறேன். இந்த மொபைல் வந்து எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னா October 17, 2018 அன்னைக்கு தான் லான்ச் பண்ண போகிறதா ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் அதுமே வந்துச்சு எனக்கு. இந்த மொபைல் வந்து 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் 6 GB ரேம். 6 GB இல்லைன்னா 8 GB ரேம், ரெண்டு வேரியண்ட். இந்த மொபைல் லான்ச் பண்ண போகிறதா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அது என்ன 6 GBயாகவும் இருக்கலாம், 8 GBயாகவும் இருக்கலாம், அது எவ்வளோன்னு தெரியல. அப்படி இந்த மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.41 இன்ச் ஃபுல் எச்டி ப்ளஸ் ஆப்டிக் ஆம்லாய்ட் டிஸ்பிளே கொடுத்து எடுக்கிறாங்க. அதனால் இப்போ கேமிங் விளாடணும், இப்போ வீடியோ எடிட்டிங் பண்ணணும், இந்த மாதிரி மூவிஸ் பார்க்கணும் அப்படின்னு மூவிஸ் நிறைய பார்க்குறாங்க, கேமிங் நிறையா விளாட்றாங்க, இவங்களுக்குலாம் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய டிஸ்பிளே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த காலத்துலலாம் இத்தலோன்னு டிஸ்பிளே தான் இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோன் பண்ணால் பண்ணுவோம். ஆனால் அப்போலாம் இவ்வளோ பெரிய டிஸ்பிளே கூட வருது, இவ்வளோ இல்லை மொபைல்ஸ் இவ்வளோ பெரிய டிஸ்பிளே கூட வருது, அது யார் பார்க்குறா. அப்புறம் இந்த மொபைல் வந்து டிஸ்பிளே கூட கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்து வருகிறாங்க. அப்புறம் இதில் ரேம் பார்த்தீங்கன்னா 6 GB ரேம் கொடுத்து வருகிறாங்க. அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் கிடையவே கிடையாது. OnePlus 6லேயும் OnePlus 6T எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் கிடையாது, இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும்தான். நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறது 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் எக்ஸ்பெண்டபிள் கிடையாது. அப்புறம் இந்த மொபைலோட சிம் கார்டு பார்த்தீங்கன்னா டுவெல் சிம் கார்டு ஸ்லாட்டு கொடுத்து எடுக்கிறாங்க. 4G+4G 2 ஜியோ சிம் ஒரே நேரத்தில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 845 ப்ராசஸர், OnePlus 6 அது எதோ கொடுத்து வந்தாங்க. இதுலேயும் ஆக்டோகோர் ப்ராசஸர், அதுலேயும் ஆக்டோகோர் ப்ராசஸர் தான் கொடுத்து வந்தாங்க. அப்புறம் அட்ரனோ 680 அதுவும் அதே ப்ராசஸர் தான் கொடுத்து வந்தாங்க, ரெண்டு ஒரே சேம் தான். அதுக்கப்புறம் இதுலேயும் ஃபிங்கர் பிரிண்ட் ஐடியாவில் கொடுத்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேட்டரி வைஸ் பார்த்தோம்னா அதோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து 3300 mAh ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடைய பேட்டரி கொடுத்து வந்தாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 3700 mAh அதோட ஒரு 400 mAh பேட்டரி சேர்த்து கொடுத்து எடுக்கிறாங்க, ப்ளஸ் டேஷ் சார்ஜிங்கோட சப்போர்ட்டோடு கொடுத்து எடுக்கிறாங்க. அதனால் இதை வந்து அட்வான்டேஜஸாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்புறம் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் நம்ம கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா 16 MP ப்ளஸ் 20 MP கேமரா கொடுத்து வருகிறாங்க. அதுவும் OnePlus 6லேயும் அதே கேமரா தான் கொடுத்து வந்தாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா
and 16 megapixel f1.8 aperture size lo kuduthu edukuren 16 megapixel adhu 20 megapixel vandu f2.6 aperture size lo kuduthu edukuren front la pathina upa rear la pathina rendu camera plus dual led flash front la pathina 24 megapixel camera kuduthu edukuren selfie camera என்னோட வைட் ஆங்கிள் லென்ஸ் அதுலேயும் இருக்கு. வைட் ஆங்கிள் இது பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறோம். செல்ஃபி லவோட எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைல் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொன்னேன். இது என்னோட இது, அதாவது என்னன்னா என்னோட கருத்துன்னு சொல்லிக்கலாம். இப்போ டக்கு டக்குன்னு பேசிட்டு எடுக்கிறதுனால ஒரு சில வார்த்தையை வர மாட்டேங்குது, அதனால மன்னிச்சுக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா, மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திங்க, அப்போ தான் நாங்கள் போய்ட வேண்டியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும். தேங்க்யூ. அப்புறம் கூடவே ஒன்று சொல்கிறேன், இந்த மொபைலோட ப்ரீபுக் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து விடுக்கிறேன், அங்கே போய் செக் பண்ணி நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் வாங்கிக்கலாம். தட்ஸ் ஆல் கைஸ், தேங்க்யூ.